சிந்தனை செய் தினமே ஜூன் 5. இன்றைய தலைப்பு தைரியமான சாட்சி. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார். அப்போஸ்தலர் 21:13. வசனத்துக்குரிய விளக்கம். பவுலும் சில விசுவாசிகளும் எருசலேமின் அருகாமையில் உள்ள செசேரியா என்னும் பட்டணத்தில் தங்கியிருந்தனர். அப்பொழுது அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்து எருசலேமில் பவுல் கட்டப்பட்டு புரஜாதியார் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று கூறினார். அதனை கேட்ட விசுவாசிகள் பவுல் எருசலேம் செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தினர். ஆனால் பவுல் கிறிஸ்துவிற்காக கட்டப்படுவது மட்டுமல்ல மரிப்பதற்கும் தயங்கவில்லை என்று கூறி வைராக்கியம் கொண்டார். எனவே விசுவாசிகள் கர்த்தருடைய சித்தம் ஆகக்கடவது என்று விட்டுவிட்டார்கள். தீர்க்க தரிசனம் உரைத்த வண்ணம் பவுல் எருசலேம் சென்றபோது அடிபட்டு பின் கட்டப்பட்டு ரோம படையிடம் ஒப்பு கொடுக்கப்பட்டார். சில காலங்களுக்கு பின் கிறிஸ்துவின் நாமத்திற்காக பவுல் கொல்லப்பட்டார். அவர் சவுலாக இருக்கும் போது கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார். ஆனால் அவர் பவுலாக மாறிய பின் கிறிஸ்துவிற்காக எல்லா பாடுகளையும் சகித்தார். நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவில் வைராக்கியம் கொண்டு சுவிசேஷத்தின் தைரியமான சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதையே பவுலின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆமேன்.